வணக்கம். இந்த வீடியோல ப்ராப்பர் சப்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு டியூரிங் மிஷின் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் சப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எம் மைனஸ் என்னு இருந்ததுன்னா, எம்மோட வேல்யூ கிரேட்டரா இருக்கிறப்போ, அதாவது எம் கிரேட்டர் தென் என், இப்போ 3 - 2 அப்படிங்கிறப்போ என்ன வேல்யூ எம் மைனஸ் என்னுக்கு வருமோ அதே ரிசல்ட் வந்துடும். அதுவே இட் சப்போஸ் எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னுங்கிறப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 0 இருக்கும். அதாவது இதோட ரிவர்ஸ், 2 - 3 அப்படின்னா ஆக்சுவல் ரிசல்ட் -1, ஆனால் -1 இல்லாமல் 0. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூஸ் வரப்போ நெகட்டிவ் வேல்யூஸ் வர பட்சத்தில் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 0 அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதுதான் வந்து ப்ராப்பர் சப்ராக்ஷன் அர்த்தம். ஓகே, ஸோ ப்ராப்பர் சப்ராக்ஷனுக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். எம் கிரேட்டர் தென் இருக்கிறப்போ எம் மைனஸ் என் என்னவோ அதோட ரிசல்ட் வந்துடும். அதே எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிறப்போ நம்மளுக்கு 0 ரிசல்ட்டாக வரும். அதே மாதிரி நம்ம டியூரிங் மிஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ நம்ம ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனரி ஆப்ரேஷன். யூனரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பைனரின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும். பைனரி அப்படின்னா 2 அப்படிங்கிறதுக்கு பைனரி ரெப்ரஸன்டேஷன் 0s and 1s ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது 10 அப்படின்னா 2. அதே 3க்கு வந்து 11ங்கிறது 3, 4ங்கிறது வந்து 100. இது வந்து பைனரி ரெப்ரஸன்டேஷன் 0s and 1s ரெப்ரசென்ட் பண்ணுறது. இதே வந்து யூனரி ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா கவுண்ட் தான் இருக்கும். எதர் 0 இல்லைன்னா 1 ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ 2ங்கிறதுக்கு 2 1, அதே 3ங்கிறதுக்கு 3 1, 4ங்கிறதுக்கு 4 1 4 1 இல்லைன்னா 4 0. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து யூனரி ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த யூனரி ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கிட்டு சப்ராக்ஷன் பண்ண போகிறோம், ப்ராப்பர் சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட அல்காரிதமிக் லாஜிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்மளுக்கு 4 - 1 அப்படின்னு இருந்ததுன்னா, இல்லை 4 - 2 அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த 4 ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு 4 1, அதே மாதிரி இந்த 2 ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு 2 1. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம், அது 0. இது ஆக்சுவலாக பைனரி ரெப்ரசன்டேஷன் கிடையாது, யூனரி ரெப்ரசன்டேஷன். ஸோ இது ஒரு நம்பரை குறிக்கும், இது ஒரு நம்பரை குறிக்கும். இது ரெண்டையும் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 0 தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, வேறு எந்த சிம்பிள் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து யூனரி ரெப்ரசன்டேஷன். இப்போ ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 1 கேன்சல் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் போய் இங்கே ஒரு 1 கேன்சல் பண்ணுவோம். ஓகே, சப்ராக்ஷன்ங்கிறப்ப என்ன பண்ணுவோம், இது இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிகிட்டே வரும். அடுத்து மறுபடியும் முதல்ல வந்துட்டு இந்த 1 இந்த 1க்கு இன்னொரு 1 கேன்சல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த 1 கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இங்கே வரப்போ நம்மளுக்கு 1 இருக்காது. ஓகே, அப்போ இந்த 0 நம்ம 1 மாற்றிக்கிறோம். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 1 இருக்கும். ஓகே, இதுதான் ஃபைனல் ரிசல்ட். 4 - 2 என்ன? 2. அப்போ நம்மளுக்கு 2 1 ஸ்டேப்பில் இருந்தால் இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளோட சப்ராக்ஷன்ஸ் இருக்க போகுது. இப்போ இதுக்கு டியூரிங் மிஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, நம்ம டியூரிங் மிஷின் ரெப்ரஸன்டேஷனில் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொண்டு வந்துக்கலாம். இப்போது இதோட கரஸ்பாண்டிங் டேப் ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். டியூரிங் மிஷின்னாலே ஒரு இன்ஃபைனட் டேப் இருக்கும், அதுதான் மெமரி யூனிட்டாக வச்சுருப்போம். இந்த டேப்பில் நம்ம வந்து ஒவ்வொரு செல்ஸாக பிரிச்சிருப்போம், ஸ்பிளிட்டட் இன்டூ செல்ஸ். நம்மளோட இன்புட் வந்து இந்த டேப்பில் எழுதியிருப்போம். எக்ஸாம்பிள், இப்போ வாட் இஸ் 4 - 2 அப்படின்னா, திக்கனது இன்னொரு கலர் எடுத்துக்கலாம். 4ங்கிறதுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து 1 2 3 4. அதே மாதிரி இதோட ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் முடிஞ்சிருச்சு, அடுத்த நம்பர் 2 1. இதுதான் நம்மளோட இன்புட் ரெப்ரசன்டேஷன். 4 - 2 அப்படிங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, 4 1s செப்பரேட்டட் பை 0, அதுக்கப்புறம் 2 1 இருக்கும். இது இல்லாமல் இந்த மீதி சிம்பிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துக்கலாம், பிளாங்க் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஃபைனிட் டேப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த பிளாங்க் சிம்பிள்ஸ் இருக்கும். இப்போது இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் ரீட் ரைட் ஹெட் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேட் கியூ நாட்னு எடுத்துட்டோம்னா, ரீட் ரைட் ஹெட் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளை ஃபோக்கஸாக இருக்கும். எப்போவுமே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப இப்படி தான் இருக்கணும். நம்மளோட எண்டு ரிசல்ட் எப்படி இருக்கணும்னா, இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 தான். அப்போ 2 2 1 மட்டும் டேப்பில் இருந்து மீதி எல்லாமே பிளாங்க் சிம்பிள், முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியும் இருக்கலாம், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனால் நம்மளுக்கு 2 2 1 மட்டும் இருந்துட்டு நம்மளுக்கு பிளாங்க் சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, இதை எப்படி கொண்டு வர போகிறோம், அதே ப்ராசஸ் தான் நான் சொன்ன அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில்
இந்த ஒன்னை வந்து நம்ம கேன்சல் பண்ண போறோம். இப்ப கேன்சல் பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம திரும்ப கொண்டு வர தேவையில்ல, ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட் மட்டும் இருந்தா போதும். அப்ப நம்ம கேன்சல் பண்றப்ப பிளாங்க் சிம்பிள் வச்சு கேன்சல் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியூ நாட்ல இன்புட் ஒன்னா இருந்தா இதை பிளாங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலண்டா இந்த கடைசி ஒன்னை கேன்சல் பண்ணணும். ஓகே, அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேட் கியூ நாட்னு எடுத்துட்டோம்னா கியூ நாட்ல இன்புட் ஒன்னா இருக்கிறப்போ எப்பவுமே கேன்சல் பண்றப்போ ஒரு ஸ்டேட் சேஞ்ச் இருக்கிறதுனாலது இன்புட் ஒன்னா இருந்தா ஒன்னை பிளாங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ரைட் சைட் மூவ் பண்றோம். கரெக்ட், ஸோ இந்த ஒன்னை பிளாங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் சைட் மூவ் பண்ண போறோம். எது வரைக்கும் மூவ் பண்றோம்? இந்த பிளாங்க்கு இந்த கடைசி ஒன்னை கேன்சல் பண்றோம். அப்போ இது இந்த கடைசி ஒன்னுங்கிறதுக்கு எப்படி டினோஷன், இந்த பிளாங்க் சிம்பிள் வரைக்கும் வந்துட்டு இதுக்கு முந்தின சிம்பிள் எடுத்தோம்னா அதுதான் கடைசி சிம்பிள். ஓகே, ஸோ அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் ஒன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கவலையே கிடையாது. அப்போ இங்கே ஒரு செல்ஃப் லூப் போட்டுட்டு இங்கே வந்து இன்புட் ஜீரோ இருந்தாலும் பரவாயில்ல, இன்புட் ஒன் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம் அன்டில் வி ஹாவ் திஸ் பிளாங்க் சிம்பிள். இந்த பிளாங்க் சிம்பிள் வர வரைக்கும் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த பிளாங்க் சிம்பிள் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தோம்னா அது ஒன்னாக இருந்தால் இந்த ஒன்னுக்கு இந்த ஒன் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து Q2, இங்கே வந்து பிளாங்க் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிளாங்க் சிம்பிளை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போறதில்ல, ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு வருவோம். ஸோ ஒரு ஸ்டெப் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுறோம். லெஃப்ட் சைட் மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் நம்மளுக்கு ஒன் இருந்ததுனால், இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒன் இருந்ததுனால் இந்த ஒன்னை வந்து நம்ம பிளாங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒன்னுக்கு இந்த ஒன் கேன்சல்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது கேன்சலேஷன் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்டேட் சேஞ்ச் இருக்கலாம், இங்கே Q3 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒன்னை நம்ம வந்து பிளாங்க் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ இந்த ஒன்னுக்கு இந்த ஒன் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் பேக் சைட் போய் அதே ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம வந்து ரைட் சைட் மூவ் பண்ணிக்கலாம், சாரி லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒன் கேன்சல் ஆகிடுச்சு டேப்பில், அடுத்து 1, 2, 3 ஒன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ, அதுக்கப்புறம் ஒரு ஒன். இந்த ஒன்னும் வந்து நம்ம பிளாங்க் சிம்பிளை கன்வெர்ட் பண்ணிட்டோம், பிளாங்க் பிளாங்க். ஓகே, ஸோ இப்போ வந்து Q2 இந்த ஒன்னு பிளாங்க் சிம்பிளை மாற்றிட்டு நம்ம லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிக்கிறோம் டு Q3 ஸ்டேட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு லாஸ்ட் ஒன் கேன்சல் ஆயிடுச்சு. ப்ராப்பர், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணோன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு அடுத்த ஒன்னு எடுக்கணும். அப்போது இந்த Q3 ஸ்டேட்டில் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அன்டில் வி ஹாவ் திஸ் பிளாங்க் சிம்பிள். ஓகே, அப்போ இதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஜீரோஸும் இருக்கலாம் ஒன்ஸும் இருக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரைட் சைட் மூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இது வரைக்கும் வந்துடலாம். Q3 பிளாங்க் சிம்பிள் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஒரு ஒன் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம், இந்த ஒன்னுக்கு இந்த ஒன் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணலான்னா, இது வந்து அதே ப்ராசஸ் தானே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ Q0 ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது அடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நம்ம Q0 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Q0 என்ன பண்ணும், இந்த ஒன்னை பிளாங்க் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு அடுத்த ஒன்னை வந்து நம்ம பிளாங்க் சிம்பிளாக கன்வெர்ட் ஆகும். அப்போது இங்கே ஒரு ட்ரான்சிஷன் இது போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பிளாங்க் சிம்பிள் வந்துச்சுன்னா, Q3 பிளாங்க் சிம்பிள் வந்துருச்சுன்னா இந்த பிளாங்க் சிம்பிள் பிளாங்க் சிம்பிளாகவே இருக்கும். ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு ரைட் சைட் மூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ என்ன ப்ராசஸ், Q0 போகும், Q0 வந்து இந்த ஒன்னை பிளாங்காக கன்வெர்ட் பண்ணும். எடுத்துக்கலாம், ஸோ Q0 ஒன் வந்து பிளாங்க் சிம்பிளாக கன்வெர்ட் ஆகும். மறுபடியும் வந்து நம்ம இந்த பிளாங்க் சிம்பிள் வரைக்கும் மூவ் பண்ணுவோம், இது ஆக்சுவலாக இது வரைக்கும் மூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து இதை பிளாங்காக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து என்ன ஆகும், மறுபடியும் வந்து இப்போ அடுத்த டேப் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, பிளாங்க் பிளாங்க் ஒன் ஒன் ஜீரோ, இந்த ரெண்டு பிளாங்க் இந்த ஒன்னுமே வந்து பிளாங்க் சிம்பிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பிளாங்க் பிளாங்க்னு இருக்கும் ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே தான் ரிப்பீட் ஆகும். மறுபடியும் இங்கே Q0 வந்துடுவோம், Q0 ஒரு Q0 ஸ்டேட் இருக்கும். Q0 என்ன ஆகும், இங்கே ஒன் இருந்ததுன்னா இந்த ஒன்னை பிளாங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ஒன்னை பிளாங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம கடைசி வரைக்கும் வந்து இந்த பிளாங்க் சிம்பிள் வரைக்கும் வந்துடுவோம்.
Okay, so in the blank symbol varaikkum varadhu vandu nammalku q2 state varaikkum varum. So until this blank symbol nammalku vandru blank vandadhukku appuram oru step left side move panuvom. Ana inga left side move pandrappa enna aguna inge nammalku zero irukum. Zero irundha enna agum? Inda side la irukra ella values nammalku cancel pannitom. So it comes under this category. M greater than n category nu solluvom. Okay, so inge vandu m greater than n category. அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன இருக்கணும் எம் மைனஸ் என்னென்னவோ அதுதான் இருக்கணும். அப்போ இங்கே இந்த ஒன் இங்கே கேன்சல் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்போ இதோட ரிசல்ட்டுக்கு என்ன ஆகணும், இந்த கேன்சல் பண்ண ஒன்னை வந்து நம்ம ரிவோக் பண்ணணும். அது நம்மளால பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஜீரோவை நம்ம ஒரு ஒன்னாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கியூ டூவில் இன்புட் வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அந்த ஜீரோவை ஒன்னாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம லெஃப்ட் ஆர் ரைட் சைட் மூவ் பண்ணிட்டு கியூ எக்ஸெப்ட் ஸ்டேட்டுக்கு போய்க்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் சப்ராக்ஷனில் எம் வேல்யூ கிரேட்டர் தென் என்னாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுனா இப்போ 4-1 4-2 கரெக்டாக பண்ணலாம். ஸோ வி ஹாவ் 1, 2, 3, 4 ஒரு ஜீரோ, மறுபடியும் 2 1, மறுபடியும் பிளாங்க் சிம்பிள். இப்போ இந்த ஒன்னுக்கு இந்த ஒன் கேன்சல் பண்ணுவோம், இந்த ஒன்னுக்கு இந்த ஒன் கேன்சல் பண்ணுவோம். இந்த ஒன்னுக்கு கேன்சல் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கே பேர் இருக்காது. அப்போ இங்கே வந்து நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணலன்னா இந்த ஜீரோவை ஒன் ஆக்கிக்கிறோம். அப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 1 மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் சப்ராக்ஷனோட ஃபர்ஸ்ட் போர்ஷனில் கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இதுவே வந்து இந்த கேட்டகரி எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் வரப்போ எப்படி ப்ராசஸ் இருக்கும்னா, இதை கிளியர் பண்ணிடலாம். m less than or equal to n ஆ இருக்கறப்ப என்ன பண்ணனும்னா ரிசல்ட் 0. ரிசல்ட் 0 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து எல்லாமே blank சிம்பலா இருந்தா ரிசல்ட் 0 னு அர்த்தம். டேப்ல யூனரி ஆபரேஷன்ல ரிசல்ட் 0 ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா இன்புட்டுமே 0 ஆ இருக்கணும். அந்த டேப் சிம்பலே எம்டி ஆ இருக்கணும். இப்போ இதுவே வந்து 2-4 னு வெச்சுக்கோங்களே. இப்போ இது 2-4 அப்படி இதுதான் நம்ம பண்ண போறோம்னா இங்க 2 2 4 இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒன்னுக்கு இந்த ஒன் கேன்சல் பண்ணுவோம், இந்த ஒன்னுக்கு இந்த ஒன் கேன்சல் பண்ணுவோம். மறுபடியும் வந்து இங்கே எடுக்கிறப்போ நம்மளுக்கு கியூ நாட்டில் ஒன் இருக்காது. ஓகே, ஸோ கியூ நாட்டில் ஒன் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா இந்த சைடில் இருக்கிற வேல்யூ அதாவது எம் வேல்யூ இட் வில் பி எய்தர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் கேட்டகரின்னு அர்த்தம். ஓகே, அப்போ கியூ நாட்டில் ஜீரோ இருந்தால் எல் இந்த நம்மளுக்கு எம் மைனஸ் என் எம் லெஸ் தென் என் ஈக்குவல் டு என் கேட்டகரி. அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஜீரோ தான் இருக்கணும். அப்போ ரிசல்ட் ஜீரோ அப்படிங்கிறது என்ன கேட்டகரினா எல்லாத்தையும் பிளாங்க் சிம்பிள் ஆக்கிடணும். அப்போ இங்கே இருக்கிற ஜீரோவையும் பிளாங்க் சிம்பிள் ஆக்கிடணும். இதுக்கப்புறம் ஃபாலோ ஆகிற எல்லா ஒன்னையும் கேன்சல் பண்ணுறோம் அன்டில் வி ஹாவ் அ பிளாங்க் சிம்பிள். அப்போ இதுக்கு ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா கியூ நாட்டில் இன்புட் வந்து ஜீரோ இருந்தால் இந்த ஜீரோவை பிளாங்க் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் சைட் மூவ் பண்ணுறோம். இங்கே கியூ த்ரீ வரைக்கும் ஸ்டேட் இருக்கா, இப்போ இதை கியூ ஃபோர் ஸ்டேட் ஆக்கிக்கிறோம். இந்த கியூ ஃபோர் ஸ்டேட்ல என்ன ஆகும், இது வந்து பிளாங்க் ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஒன்ஸையுமே பிளாங்க் சிம்பிள் ஆக்கிக்கிறோம். அப்போ வந்து இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் ஒன் இருந்தாலும் பிளாங்க் ஆக்கிட்டு நம்ம ரைட் சைடே மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அன்டில் வி ஃபைண்ட் அ பிளாங்க் சிம்பிள். ஓகே, அப்போ இதுவும் பிளாங்க் ஆகிடும், இதுவும் பிளாங்க் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக எல்லாமே பிளாங்க் சிம்பிள் வரப்போ நம்ம அக்செப்டிங் ஸ்டேட்டுக்கு போய்க்கிறோம். இங்கே ரிஜெக்ஷன் எந்த ஸ்டேட்டுமே கிடையாது. ஓகே, எதர் நம்மளோட இன்புட் வந்து எண்ட் ரிசல்ட் வந்து இதோட ரிசல்ட் எம் மைனஸ் என்னா இருக்கலாம் இல்லைன்னா ஜீரோவா இருக்கலாம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்பர் சப்ராக்ஷனுக்குரிய டியூரிங் மெஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் ஓவரால். ஓகே, தேங்க்யூ.